சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ன சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். ஸ்வயா வினா நாத்து மிகாஸ்தி சாதனம் ஸ்ரீயா சமேதஸ்ய ஹரே பதாம்புஜம் வியாத தானேதி ரகுத்வஹஸ்ய தத் தியா சமேதஸ்ய யஷ பிரசம்சகாஹ. இதனுடைய அர்த்தம், நமக்கெல்லாம் என்ன குறிக்கோள் என்றால் ஸ்ரீயா சமேதஸ்ய ஹரே பதாம்புஜம் திருமகள் கேழ்வனான திருமாலுடைய திருவடி தாமரையை அடைய வேண்டும். ஹரேஹே பத அம்புஜம். சரி, அதற்கு என்ன வழி என்று பார்த்தால், ஸ்வயா வினா நாத்து மிகாஸ்தி சாதனம். ஆச்சாரியரான மதுராந்தகம் சுவாமியிடம் சம்போதித்து பேசுவது இது. உம்மை விட்டால் வேறு சாதனம் கிடையாது. ஸ்வயா வினா அந்யதி சாதனம் ந அஸ்தி. வியாததான எங்களுக்கு துணிச்சலும் கிடையாது. அசட்டு துணிச்சல் இருந்தால் வேறு சாதனத்தை தேடிக்கொண்டு போகலாம். வேறு சாதனம் சரியான சாதனம் தானா என்று பரீட்சித்து பார்க்கலாம். அப்படியெல்லாம் எங்களுக்கு வையாத்தியம் வியாததா என்பது இல்லை. அதனாலே நிச்சயமாக தெரிந்த சாதனமாக இருக்கிற இந்த மதுராந்தகம் சுவாமிங்கிற ஆச்சாரியரை சமாசிரிப்பது என்பதே ஒரே சாதனமாக கொண்டிருக்கிறோம் இது என்றெல்லாம் பேசிக்கொண்டு ரகுத்வஹஸ்ய வீரராகவாச்சாரியர் என்கிற அந்த ஆச்சாரியனுடைய யஷ பிரசம்சகாஹ புகழை கொண்டாடிக்கொண்டிருப்பவர்கள் சமே எல்லாருமே தத் தியா அந்த காரணத்தினாலே மனசிலே அந்த எண்ணம் ஓடுவதாலே இவர் ஒருவர்தான் நமக்கு சாதனம் என்கிற எண்ணம் நிச்சயமாக இருப்பதாலே வேறு பரீட்சைகளை பண்ணி பார்ப்பதற்கு துணிச்சல் இல்லாதபடியாலே எல்லாரும் அந்த மதுராந்தகம் வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய புகழையே போற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்தினுடைய பொழிப்புரை. ஒவ்வொரு பாதத்திலும் இரண்டாவது எழுத்து யா என்று வந்திருக்கிறது. ஸ்வயா ஸ்ரீயா வியா ததா தியா என்று நாலு பதங்கள், நாலு பாதங்களுடைய ஆரம்பத்திலே இந்த நாலு பதங்களிலேயே இரண்டாவது எழுத்து யா என்பதுதான். இந்த நாலு பதங்களிலே வந்து அதிலே கூட ஒரு வேறுபாடு இருக்கிறது. ஸ்வயா ஸ்ரீயா தியா என்கிற மூன்றிலேயும் அந்த யா எப்படி வந்தது என்றால் மூன்றாம் வேற்றுமை உருவாக வந்தது திருத்தியார் விபக்திக்காக. ஆனால் மூன்றாம் வரியிலே இருக்கிற வியாசதா என்பது இப்படி திருத்தியார் விபக்தியாக வராமல் வேறு மாதிரியாக வந்தது. இப்படி அனுப்பிராசம் பண்ணுவதிலேயும் வெவ்வேறு விதமாக அந்த எழுத்தை வரவழைத்ததாலே ஒரு ரசம் ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுகிறது. இதைவிட இன்னும் நல்ல சுவாரஸ்யம் எது என்றால் சிலேஷம் சிலேடை சமேதஸ்யா என்ற ஒரு பதமானது ஸ்ரீயா சமேதஸ்யா என்ற இரண்டாம் வரியிலேயும்
ஜியா சமே சஸ்ய என்று மூன்றாம் வரியிலும் வந்திருக்கிறது. ஆனால் அர்த்தங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன. ஷியா சமே சஸ்யா என்ற இடத்திலே சமேதன் என்றால் கூடினவன், சமே சஸ்யா என்றால் கூடினவனுடைய, லக்ஷ்மியோடு கூடினவனுடைய, பெருமாளுடைய என்ற அர்த்தம் இரண்டாவதிலே. நாலாவது வரியிலே அதே பதம் வரும் பொழுது அதை சமே சஸ்ய என்று இரண்டு இரண்டு எழுத்து பதங்களாக பிரித்து விடுகிறோம். சமே எல்லாரும், சஸ்ய அவருடைய, எல்லா சிஷ்யர்களும், எல்லா அறிஞர்களும், சஸ்ய அந்த வீரராகவாச்சாரிய சுவாமியினுடைய என்று. ஒரே வாக்கியத்திலே இந்த இரண்டு அர்த்தங்களையும் எப்படி வரவழைக்க முடிந்தது என்றால், லக்ஷ்மியோடு கூடினவருடைய திருத்தாளை பற்றுவதற்கு எல்லோரும் அவருடைய புகழை பாடுகிறார்கள் என்று சொல்லும்போது, எல்லோரும் அவருடைய என்பதற்கு ஒரே சமய சஸ்ய, லக்ஷ்மியோடு கூடின என்பதற்கு ஒரு சமய சஸ்ய, வெவ்வேறு அர்த்தங்கள். இப்படி ஒரே வாக்கியத்திலே இரண்டு அர்த்தங்களும் சேர்ந்து அமைக்க முடிந்தது இது ஸ்லேடை. அடுத்ததாக மூன்றாவது சிறப்பம்சம் இதே ஸ்லோகத்திலே, அனுப்பிராசமும் என்கிற சொல்லணியும் ஸ்லேடை என்கிற அணியும் தவிர இன்னொன்று சூச்சனம் என்பது. இன்றைக்கு என்ன உபன்யாச விஷயம் என்பதை இந்த முதல் ஸ்லோகமே சூசிக்கிறது. இன்றைய உபன்யாசம் மின்னாலன்றி என்பது. மும்மணி கோவையிலே 95வது வரி, மொத்தம் 100 வரிகள் இருக்கின்றன, இன்னும் 5 வரிகள் பாக்கி இருக்கின்றன. இன்றைக்கு 95வது வரி நடந்து கொண்டிருக்கிறது. நின்னால் அன்றி என்று ஆரம்பிக்கிறது. இதை சம்ஸ்கிருதப்படுத்தினால் நின்னால் அதாவது உன்னால் என்ற அர்த்தம், அன்றி என்றால் இல்லாமல் என்ற அர்த்தம், உன்னால் இல்லாமல் வேறு யாராலோ என்ற அர்த்தம் கிடைக்கும் நின்னால் அன்றி என்பதற்கு. சம்ஸ்கிருதத்திலே நின்னால் என்பதற்கு ஸ்வயா, அன்றி என்பதற்கு வினா. நின்னால் அன்றி என்பதற்கு ஸ்வயா வினா என்று சம்ஸ்கிருத அனுவாதம். இந்த ஸ்லோகம் இன்றைய புதிய ஸ்லோகம், ஆதாரிய வந்தன ஸ்லோகம் ஸ்வயா வினா என்று ஆரம்பிக்கிறது. ஸ்வயா வினா நாஸ்தி சாதனம் என்று, நாக்கு மிகாஸ்தி சாதனம். ஸ்வயா வினா என்பது நின்னால் அன்றி என்பதனுடைய அனுவாதமாக இருக்கிறபடியாலே சூச்சனாலங்காரமும் குறிப்பால் உணர்த்தல் என்கிற மூன்றாவது இலக்கிய நயமும் இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போலே அமைந்திருக்கிறது. ஆச்சாரிய வந்தனம் முடிந்தது. அடுத்து ஹயக்ரீப வந்தனம். திஷந்து மே தேவ சதாத்வதீயாஹ தயாதரங்கானுசரா கடாட்சாஹ ஸ்ரோத்ரேஷு பும்சா மமிருதம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் சம்ஸ்ருத காமதேனும். இதனுடைய ஒரு பகுதியினுடைய தமிழாக்கம், கருணையலைப்பின் கடாட்சம் நின்னது கவின் பேச்சுகளை கரந்து தரட்டும். கருணை அலைப்பின் என்பது தயா தரங்க அனுசர என்பதனுடைய தமிழாக்கம். கடாட்சம் நின்னது என்பது ஸ்வதீயாக கடாட்சாக என்பதனுடைய தமிழாக்கம். கவின் பேச்சுகளை என்றது சரஸ்வதீம் அமிர்தம் கரந்தி என்பதனுடைய தமிழாக்கம். கரந்து தரட்டும் என்றது சம்ஸ்ருத காமதேனும் திஷந்து, தேனும் திஷந்து என்பதனாலே கறந்து தரட்டும் என்று. ஒவ்வொன்றும் க என்கிற எழுத்திலே ஆரம்பிக்கிறது. கருணையலை பின் கடாட்சம் நின்னது கவின் பேச்சுகளை கரப்பிக்கட்டும். சரி, இன்றைய விஷயம் பகவான் மட்டுமே மோட்சம் அளிப்பவன் என்பது இன்றைய விஷயம். நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு இது அர்த்தம். இது எப்படி அர்த்தமாகும் என்றால், இன்பம் மன்னுதல் என்றால் மன்னுதல் என்பதற்கு நிலை பெறுதல் என்ற அர்த்தம். மன்னி இருக்கிறது என்றால் ஸ்திரமாக இருக்கிறது என்று.
இன்பம் மன்னி எப்பொழுது இருக்கும் என்றால், இந்த சிற்றின்பங்கள் இந்த லோகத்திலே இந்த ஜென்மத்திலே நமக்கு கிடைக்கிற இன்பங்கள் இவையெல்லாம் மன்னிய இன்பங்கள் கிடையாது. நிலை பெற்ற இன்பம் என்பது மோக்ஷானந்தம்தான். ஆகையாலே இன்பம் மன்னுதல் என்றாலே வீடு பெறுதல், மோட்ச பிராப்தி என்று அர்த்தம். மன்னார் இன்பம் என்றால் இன்பம் மன்ன மாட்டார்கள் என்று அர்த்தம், மோட்சத்தை பெற மாட்டார்கள் என்று அர்த்தம் கிடைக்கிறது. நின்னால் அன்றி என்றால் பகவானே நாராயணனே தெய்வநாயகனே உன்னால் இல்லாமல் வேறு வழியிலே மோட்சத்தை பெற மாட்டார்கள் என்று அர்த்தம். மோட்சத்தை பெற மாட்டார்கள் உன்னால் அன்றி என்பதற்கு நாம் பல தாத்பரியங்களை சொல்ல போகிறோம். அதிலே இன்றைக்கு முதல் தாத்பரியம் முடியாது என்பது. அதாவது உன்னாலன்றி இன்றி முடியாது, சாத்தியமில்லை. மோட்ச பிராப்தி வேண்டுமானால் அது பகவான் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். ஏனென்றால் அவன் மட்டுமே மோட்சத்தை தர வல்லவன். இதற்காக நாம் இன்றைக்கு எட்டு பிரமாண வசனங்களை எட்டு வெவ்வேறு புஸ்தகங்களிலிருந்து கேட்டு மகிழப் போகிறோம். இந்த எட்டுக்கும் பொதுவான கருத்து என்ன என்றால், பகவான் மட்டுமே மோட்சத்தை கொடுக்க வல்லவன் என்பது. நாம் இன்றைக்கு கேட்கப் போகிற எட்டு புஸ்தகாவது ஹரிவம்சம் என்கிற புஸ்தகம். இந்த ஹரிவம்சம் என்கிற புஸ்தகத்தை பற்றி ஒரு முன்னுரை நல்லது. இது என்ன கிரந்தம் என்று கேட்டால், மகாபாரதம் என்கிற இதிகாசத்துக்கு அனுபந்தம் போலே இருக்கிற ஒரு புஸ்தகம். கிளம் என்று சொல்வார்கள், மகாபாரதத்தினுடைய கிளம். இந்த கிரந்தத்தை நம்முடைய பூர்வர்கள் மிகவும் அதிகமாக ஆதரித்திருக்கிறார்கள். ஹரிவம்சம் என்கிற இந்த மகாபாரத அனுபந்தமான கிரந்தத்தை அடியேனுடைய ஆச்சாரியனான நாவல்பாக்கம் சோமயாஜி அக்னிஹோத்திரம் சுவாமி ராத்திரி வேளைகளிலே மூல கிரந்தத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை வாசித்து ஒவ்வொன்றுக்கும் தமிழ் அர்த்தம் சாதிக்கிற வழக்கம். 4-5 பேர்கள் தான் ஸ்ரோதாக்கள், இருந்தாலும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் தமிழ் அர்த்தத்தை சொல்லி சாதிப்பார். இப்பொழுது நமக்கு வேண்டிய பிரமாண வசனம் ஒரு உபாக்கியான ரூபத்திலே இருக்கிறது ஹரிவம்சத்திலே. அதாவது ஒரு கதை வருகிறது, அந்த கதைக்கு கண்டாகர்ண விருத்தாந்தம் என்று பெயர். கண்டாகர்ணன் என்பவனுடைய கதையிலே கதையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளுகிற நீதி என்ன என்றால், பகவான் மகாவிஷ்ணு ஒருவர் மட்டுமே மோட்சத்தை கொடுக்க வல்லவர், நீதி எவராலும் அது முடியாது என்கிற பாடம் நமக்கு புகட்ட வந்திருக்கிறது இந்த கதை. அதை இப்பொழுது ஹரிவம்சத்திலே இருக்கிற ஸ்லோகங்களை வாசித்து அர்த்தம் சொல்லி கேட்போம். சற்று நேரம் புராண பிரவச்சனம் மாதிரி இருக்கும் ஹரிவம்சம். ூஜத்தமி சமாஹிதமநாபவ நமஸ்கிருத்ய ஜகந்நாதம் ஹரிம் கிருஷ்ணம் ஜகத்பதிம். கண்டாகர்ணன் என்கிற பிசாசு சொல்கிறது, ஸ்ரூயதாம் அபிதாஸ்யாமி
சொல்கிறேன் கேள், சூஜதாம் என்றால் கேள், அபிதாஸ்யாமி சொல்கிறேன். சமாஹிதமனாபவ, கவனத்துடன் இரு, மனசை அலைபாய விடாமல் கவனத்துடன் நான் சொல்வதை கேள் என்கிறது இந்த கந்தா கர்ண பிசாசு. ஜெகநாதன் இருக்கிறானே, ஹரி கிருஷ்ணன் ஜெகத்பதி என்றெல்லாம் சொல்லப்படுகிற இந்த ஜெகநாதன், அவனை நமஸ்கிருத்திய நமஸ்காரம் பண்ணிவிட்டு நான் ஆரம்பிக்கிறேன் என்னுடைய கதையை. இது வாஸ்தவத்திலே நான் சொல்கிற கதை மட்டுமில்ல, நான் சம்பந்தப்பட்ட கதை, இது என்னுடைய கதை, அதை நான் உனக்கு சொல்ல போகிறேன். ஆதிதேவமஜம் விஷ்ணும் வரேண்யமனகம் சுதிம் வக்ஷாமி சகலம் யத்வதி ததா ஸ்ருணு யதேச்சசி. ஆதி தேவன் பிறக்காதவன், விஷ்ணு உயர்ந்தவன், குற்றமற்றவன், தூயவன், அவனை வணங்கிய பிற்பாடு நடந்ததை நடந்தபடியே சொல்லப் போகிறேன். யத்வத்தயா யதா ததா என்ற அர்த்தம், எப்படி நடந்ததோ அப்படியே சொல்லப் போகிறேன் உண்மையாக. உனக்கு விருப்பம் இருந்தால் கேள், யதி இச்சதி ஸ்ருணு என்று. போன ஸ்லோகத்திலே கவனத்துடன் கேள் என்றது, இந்த ஸ்லோகத்திலே உண்மையை சொல்கிறேன், விருப்பம் இருந்தால் கேள் என்று சொல்கிறது அந்த கண்டா கர்ணன். கண்டா கர்ணோஸ்மி நாமாஹம் பிசாசோ கோர தரிசன மாம்சாதோ விக்ருதோ கோர சாக்ஷான் மிருத்யுரிபாபர. நான் ஒரு பிசாச்சு, என் பெயர் கண்டா கர்ணன், நான் கோர தரிசனன், அதாவது என் பார்வையே பயங்கரமாக இருக்கும். நான் மாம்சம் சாப்பிடுபவன், விகாரமான உருவம் கொண்டவன், நீதி பேருக்கு நான் பயங்கரமாக காட்சி அளிப்பேன், என் பார்வை பயங்கரமாக இருக்கும், கோரமானவன். இன்னொரு யமன் போன்றவன் நான், மிருத்யு அபரஹா இவ. யமன் எப்படி பயங்கரமானவனோ அதே போல இந்த கண்டா கர்ணனாகிய நானும் பயங்கரமானவன். கணதஸ்யமனுகந்தாஹம் சுவாக்ஷாத்ருத்ரசகஸ்ய ச மமாயமனுஜஸ்ய பரமசிவனுடைய சகா, அதாவது தோழனான குபேரன் இருக்கிறானே தனதன் என்பவன், அவனுக்கு நான் அனுகந்தா, அவனை நான் பின்பற்றுபவன், அவனை வழிபடுபவனும் கூட. என் கூட இதோ இருக்கிறானே இவன் என்னுடைய தம்பி, ரெண்டு பிசாச்சங்க. நான் யமனுக்கே யமனானவன். மிருகயேயம் சுமஹதி விஷ்ணு பூஜார்த்தமித்யுத மமேயம் சேனா ஸ்வகணோபி மமைவது. இப்பொழுது நடப்பது மிகப்பெரிய வேட்டை. இதோ என்னோடு கூட இருக்கிற நாய் கூட்டம், இது என்னுடைய சொந்த நாய்கள் தான். இந்த வேட்டை எதற்காக நடைபெறுகிறது என்றால் விஷ்ணு பூஜைக்காக. ஆகதோஹம் மகாசைலாத் கைலாசாத் பூத சேவிதாத் அஹம் பிசாச்ச வேஷேன சம்பிஷ்ட பாப கர்ம கிருதி. நான் கைலாச மலையிலிருந்து கிளம்பி இங்கே வந்திருக்கிறேன்.
பூத கணங்கள் வாழ்கின்ற மலையிலிருந்து, பூத கணங்கள் என்றால் பரம சிவனுக்கு பரிஜன கணங்கள் பூதங்கள், அந்த கைலாச மலையிலிருந்து இந்த மலைக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த மலை என்று இவன் சொல்வது பத்ரிகாசிரமத்து மலை. கைலாசத்திலிருந்து பத்ரிக்கு வந்திருக்கிற காரணத்தை சொல்கிறேன் கேள். நான் நிறைய கொடூர செயல்களை பண்ணுபவனாய் என்னுடைய பிசாச ரூபத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து வந்தேன். அகம் கைலாச நிலையம் ஆசாத்ய விருஷபத்வஜம் ஆராத்யதம் மகாதேவம் அஸ்துவம் சததம் சிவம். நான் ஒரு தடவை கைலாசகிரிக்கு போனேன். அங்கே விருஷபத்வஜனாகிய மகாதேவனை ஆராதித்தேன். ரிஷபத்வஜன் என்றால் எருதை கொடியிலே கொண்டவன், எருத்துக்கொடியான் என்று சொல்லலாம். அவனை நெடுங்காலம் துதித்தேன். அஸ்துவம் சததம் நெடுங்கால் நிறைய ஸ்தோத்திரம் பண்ணினேன், ஆராதனம் பண்ணினேன். அதனுடைய பலனாக அந்த எனக்கு பிரசன்னரானார். ததப்ரசன்னோ மாமாஹ வ்ருணீஷ்வேதி வரம் ஹரஹ ததோ முக்திர்மயஹ தத்ர ப்ரார்த்திதா தேவ சந்நிதௌ. அப்பொழுது பரமசிவன் பிரசன்னராகி, உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றார். நான் என்ன கேட்டேன் அவரிடம், எனக்கு மோட்சம் வேண்டும் என்று கேட்டேன். அதாவது பரம புருஷார்த்தம் என்று கொண்டு சொல்கிறார்களே, தர்ம அர்த்த காமங்களுக்கு அப்பாற்பட்டதாய் திரிவர்க்கத்துக்கு மேம்பட்டு அபவர்க்கம் என்று பெயர் கொண்டதாக வீடு பேறு என்று ஒன்று சொல்கிறார்களே, அதை அந்த தெய்வத்தின் சந்நிதியிலே நான் யாசித்தேன். தேவ சந்நிதௌ முக்திஹி பிரார்த்திதா. அப்பொழுது என்ன நடந்தது? முக்திம் பிரார்த்தயமானம் மாம் புனராஹ த்ரிலோசன. எனக்கு பரம புருஷார்த்தம் வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். மிக உயர்ந்த தேவதையிடம் மிக உயர்ந்த பலனைத்தான் கேட்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். இதை எதிர்பார்க்கவில்லை அந்த முக்கண்ணன் த்ரிலோசன, மூன்று கண்களை கொண்ட தெய்வமான பரமசிவன். அவர் என்ன நினைத்திருந்தார்? பிசாச்சு இது, வேறேதோ கேட்கும் என்று நினைத்திருந்தார். அதனால் அவர் என்னிடம் மறுபடி பேசினார். மாம் புனராஹ த்ரிலோசன. மறுபடி பேசினதே கூட அவருடைய பிரசாதத்தினாலேதான். அவர் என்னை நிராகரிக்கவில்லை, என்னை ஓரளவு அங்கீகரித்துதான் என்னிடம் பேசினார். வேறு வரம் கேள் என்று கேட்டார். ஜமானம் மாம் புனராஹ த்ரிலோசன முக்தி பிரதாதா சர்வேஷாம் விஷ்ணுரேவ ந சம்சய. அவர் வேறு வரம் கேட்டுக்கொள் என்று என்னை திசை திருப்பாமல் எனக்கு அனுகூலமாகவே பேசினார். ஆனாலும் கூட என்ன பேசினார் என்றால், மோட்சத்தை தருவது என்பது தன்னால் இயலாது என்று சொல்லிவிட்டார். மோட்சத்தை கொடுக்க வல்லவர் விஷ்ணு ஒருவர் மட்டுமே என்று வெட்டொன்று துண்டிரண்டாக பேசினார். என்ன ஸ்லோகம்? முக்தி பிரதாதா சர்வேஷாம்
விஷ்ணு ரேக ந சம்சய. யாராயிருந்தாலும் சரி மோட்சத்தை பெற வேண்டுமானால் விஷ்ணுவிடம்தான் யாசிக்க வேண்டும், இதிலே சந்தேகமே கிடையாது என்று சொன்னார். எனக்கு புரிய ஆரம்பித்தது, அவருக்கு என் மேல் அன்பு இருந்தது. அதனால்தான் நீ கேட்டதை கொடுக்க முடியாது போ என்று முழுதாக கையை விரிக்கவில்லை. தன்னால் முடியாது என்று சொன்னதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. என்னிடம் அன்பு கூர்ந்து தன்னால் முடியவில்லை என்றால் யாரால் முடியும் என்பதை சொல்லி அதற்கு நான் என்ன பண்ண வேண்டும் என்பதை எல்லாமும் சொல்லிக் கொடுத்தார். தத்ராராஜ்யஜனார்தனம் முக்திம் ப்ராப்னுஹி கோவிந்தாத் நரேணாஶ்ரமே என்று சொன்னார் அந்த பரமன். நீ இங்கிருந்து கிளம்பி பத்ரிமலைக்கு போய் சேர். கைலாசமலையும் பத்ரிமலையும் இமயமலை தொடரிலே இருக்கின்றன. கைலாசத்துக்கு சமீபத்தில் உள்ள விஷ்ணு க்ஷேத்திரம் பத்ரிமலை, அங்கே போய் சேர். அங்கே நர நாராயணாசிரமம் என்று ஒன்று இருக்கிறது. அது ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். பகவான் நரன் நாராயணன் என்ற ஜோடியாக ஆச்சாரிய சிஷ்யர்கள் என்கிற யுக்மமாக அங்கு அவதரித்து அஷ்டாட்சர மந்திர சித்தி பெற்று ஜபம் பண்ணி பிறருக்கும் உபதேசித்து அங்கே நித்திய வாசம் பண்ணி வருகிறார். அங்கிருக்கிற ஜனார்தனனை போய் நீ ஆராதனம் பண்ணு. தத்ர ஆராத்ய ஜனார்தனம். ஜனார்தனன் என்கிற பெயரை இங்கே எதற்காக அழைத்திருக்கிறார் என்றால் மோக்ஷமிச்சேத் ஜனார்தனாத் என்ற ஒரு முதுமொழி. அந்த மூதுரை என்ன சொல்கிறது? ஒவ்வொரு பலனுக்கும் நமக்கு வேண்டிய ஒவ்வொரு வஸ்துவுக்கும் வெவ்வேறு தேவதைகளை பிரார்த்திப்பது நல்லது. ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத் என்று சூரியனிடமிருந்து ஆரோக்கியத்தை பெற முடியும், அதுபோல மோட்சத்தை பெற வேண்டுமென்றால் ஜனார்தனனிடமிருந்து பெற முடியும் என்கிறது அந்த மூதுரை. அந்த ஜனார்தனன் தான் இப்பொழுது பதரிக ஆசிரமத்திலே நரநாராயண ஆசிரமத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். அந்த புண்ணியக்ஷேத்திரத்துக்கு போய் அங்கிருக்கிற கோவிந்தனிடமிருந்து நீ மோட்சத்தை கேட்டு பெற்றுக்கொள். நீ என்னுடைய பிரசாதத்தை பெற்ற காரணத்தினாலே உனக்கு அங்கே நரநாராயணாசிரமத்திலே மோட்சத்தை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகி இருக்கிறது, உனக்கு பலன் கிடைக்கும். இன்னும் ஒன்று, அந்த க்ஷேத்திரம் மிக உயர்ந்தது, அதுவே முக்தி தேசம். அதனாலே அங்கே போய் நீ ஸ்தோத்திரங்களை ஜபங்களை பாராயணங்களை தபஸ்களை பண்ணினாயானால் சீக்கிரமாக முக்தி கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம். முக்திம் ப்ராப்னுஹி கோவிந்தாத் நரநாராயணாஶ்ரமே. இவ்வாறாக சிவன் சொன்னார். சொன்னவர் யார்? மிகப்பெரியவர், தேவர்களுக்கெல்லாம் தேவரானவர். சித்யுக்தோ தேவ தேவேன சூலினா ஜ்ஞாதவானஹம். சூலாயுதத்தை ஏந்தியவர். அவர் பேச்சை கேட்ட பிறகு எனக்கு விவரம் புரிந்தது. இவ்வளவு பெரிய மகாதேவனே எனக்கு ஹிதத்தை விரும்பி இந்த உபாயத்தை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். அதிலிருந்து எனக்கு தெரிந்தது அவர் சொல்கிற உண்மை.
தமேவ பரமம் மத்வா கோவிந்தம் கருடத்வஜம். இந்த ஒரு புருஷார்த்தத்துக்கு, அதாவது மோட்சம் என்பதற்கு, யார் பரமன், யாராலே அதை கொடுக்க முடியும் என்றால் கோவிந்தம் கருடத்வஜம், கருடனை கொடியிலே வைத்து கொண்டிருக்கிற கோவிந்தனாலேதான் அது முடியும். முன்னே சிவனை ஸ்துதிக்கும் பொழுது விருஷபத்வஜம் என்ற பதம், இங்கே பதிரிகாஸ்தமத்திலே விஷ்ணுவிடம் வரும்பொழுது விஷ்ணுவுக்கு கருடத்வஜன் என்கிற பதம். கருடனை கொடியா கொண்ட கோவிந்தன் தான் பரமன் இந்த விஷயத்திலே என்று உணர்ந்தேன். சிவபிரான் எனக்கு சொல்லினபடி நான் சிவபிரானுக்கு கீழ்பட்டு அவர் சொன்னதை கேட்க வேண்டும் என்பதற்காக அந்த மலையிலிருந்து இந்த மலைக்கு வந்திருக்கிறேன். முக்தி தேசமும் இந்த நான் வந்திருக்கிற தேசம் இருக்கிறதே, இது முக்தி தேசம். பத்ரிகாசிரமம் என்பதே மோட்சத்துக்காக ஏற்பட்ட தேசம், ஆகையினாலே இந்த மலைக்கு வந்திருக்கிறேன். இந்த இடத்திலே அவரை பிரார்த்திக்க வேண்டும் என்கிற உத்தேசத்துடனே நான் இங்கே வந்திருக்கிறேன். பிரார்த்தகமான கோவிந்த கருடத்வஜன் பதரி விசாலன் நரநாராயணனிடம் மோட்சத்தை பிரார்த்திப்பதற்காக கண்டாகரணனாகிய நான் பதரிகாசிரமத்துக்கு வந்திருக்கிறேன். அன்யத்ர ஸ்ருணுமே காரியம் யதி கௌதூஹலம் தவ. இப்போது இன்னொரு தகவலையும் சொல்லுகிறேன், கேட்டுக்கொள்ளும். உனக்கு ஆவல் இருந்தால் இது ருச்சிகரமான தகவலாக உனக்கு தோன்றும். அந்த தகவல் என்ன என்றால், புரீத்வாரவதி நாம பஷ்டிமஸ்யோததே சடே, மேற்கு சமுத்திரத்தினுடைய கரையிலே துவாரகா என்ற பெயரிலே ஒரு நகரம் இருக்கிறது. துவாரவதி என்பதும் துவாரகா என்பதும் ஒரே நகரம்தான். அது பஷ்டிம சமுத்திர தட்டத்திலே இருக்கிறது. நிகீர்ய விஸ்வம் சகலம் ஜகத்பதி ஷேதே சிசுத்வம் சமவாப்ய சாக்ஷாதி வடஸ்ய பத்ரே ஜகதாம் நிவாஸ பாதௌ ச விக்ஷிப்ய கரௌ விதுன்வன்னே. அந்த துவாரகா நகரத்திலே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கிறவர் கிருஷ்ணன். இப்பொழுது இந்த கண்டாகரணன் வாழ்ந்த காலத்திலே துவாரகையிலே கிருஷ்ணன் இருக்கிறார். அவர் மோட்சப்பிரதான விஷ்ணுவுக்கு அவதாரமானவர். அவரை நேரிலே சந்திக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிட்டி இருக்கிறது. அதே காலத்தில் வாழ்ந்தபடியாலே இதற்கு பிறகு அந்த கண்டாகரணன் என்கிற பிசாசானது நிறைய ஸ்தோத்திரங்களை பண்ணிச்சு. அதிலே ஒரு ஸ்லோகத்தில் என்ன சொல்லிச்சு, ஆலமாமரத்தி நிலை மேல் ஒரு பாலகனாய் என்று ஆழ்வார் சொல்வது போல வடபத்திர சாயியாக அவதரித்தானே, அந்த விற்பாந்தத்தை பேசி மகிழ்ந்தது. என்னன்றி நிகீரிய விஸ்வம் சகலம், இந்த பிரபஞ்சம் மொத்தத்தையும் நிகீரிய தொண்டைக்குள்ளே போட்டு விழுங்கிவிட்டது. யாரு அந்த பரம்பொருள்? ஜகத்பதி, உலகத்துக்கெல்லாம் நாதனான நாயகனான அவன், உலகம் மொத்தத்தையும் உண்டவன், விழுங்கினவன், சிசுத்வம் சமவாப்ய ஒரு குழந்தையாக ஆகி
குழந்தை தன்மையை அடைந்து சாக்ஷாத் ஜகத்பதி ஷேதே என்றால் படுத்துக் கொண்டிருக்கிறான், ஆல இலையின் மேலே படுத்துக் கொண்டிருக்கிறான் அந்த பரம்பொருள். வடஸ்ய பத்ரே ஜகதாம் நிவாச, எல்லா உலகங்களும் எவனிடம் வசித்துக் கொண்டிருக்குமோ அவன் ஒரு சின்ன ஆல இலையிலே குழந்தையாக படுத்துக் கொண்டிருக்கிறான். பாதவூச்ச விக்ஷிப்ய கரௌவிதுன்வன்னே, இரண்டு திருவடிகளையும் இரண்டு கைகளாலேயும் எடுத்துக்கொண்டு கைகளை உதறிக்கொண்டு கால்களை விட்சேபம் பண்ணிக்கொண்டு அந்த குழந்தை ஆல இலையிலே இருக்கிறது. இவ்வாறாக ஆரம்பித்து ஸ்தோத்திரங்களை நிறைய பண்ணார். இப்பொழுது மோக்ஷம் என்கிற இன்பம் கிடைப்பதற்கு இந்த ஆல மரத்தை பற்றி, ஆலிலையிலே இவன் படுத்ததை பற்றி கண்டாகர்ணன் ஸ்துதிப்பானேன். கண்டாகர்ணனுக்கு வேண்டியது இன்பம் மன்னுதல் என்பது. அதற்காகத்தான் அவன் பத்ரிகாசிரமத்துக்கு வந்திருக்கிறான். ஆனால் அப்பொழுது வடபத்ரசாயி அவதாரத்தை அவன் பேசுவானேன் என்றால், பெருமாளுடைய அவதாரங்களிலே இந்த அவதாரமும் அந்த கண்டாகர்ணனை கவர்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஜகத்துக்கெல்லாம் நிவாகனானவன், லோகத்துக்கெல்லாம் பதியானவன் என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஆலமரத்திலே படுத்துக் கொண்டவன் என்பதையும் சொல்கிறான். சற்று வேடிக்கையாக பார்த்தால் நின்னாலன்றி என்பதற்கு மின் ஆலன்றி என்பது கூட பிரித்துக் கொள்ளலாம் போல இருக்கிறது. உன்னுடைய ஆளிலை இருக்கிறதே அதுதான் மின் ஆள், அது மூலமாகத்தான் தனக்கு மோட்சம் கிடைக்கப் போகிறது. அதாவது அந்த வடபத்ரசாயி கதையை வர்த்தாந்தத்தை பேசி துதித்துத்தான் பகவத் பிரீத்தியை தன்னால் ஏற்படுத்த முடிய போகிறது என்று ஆழ்வார் இந்த கதையை பாடும் பொழுது, ஆலமாமரசி நிலை மேல் ஒரு பாலகனாய்ஞாலமேழுமுண்டான் என்கிறார். அதாவது ஆளிலையிலே படித்திருக்கிற பாலகன் இருக்கிறானே, சிசு குழந்தை, அவன் ஞாலமேழும் உண்டவன், உலகங்களை எல்லாம் தன் தொண்டைக்குள்ளே விழுங்கினவன் என்கிறார் திருப்பாணாழ்வார். அதற்கு மூலமாக ஹரிவம்சத்திலே இருக்கிற ஸ்தோத்திரத்திலேயும் கண்டாகர்ணன் பண்ணின ஸ்தோத்திரத்திலேயும் வடபத்திரத்தை சொல்லும் பொழுது விஸ்வ நிகிரணத்தையும் சேர்த்து சொல்கிறார். ஞாலம் உண்டவனும் ஆலம் அமர்ந்தவனும் ஒருவன் என்று அங்கே விஸ்வம் நிகீரிய வடபத்ரே சேதே என்ற பதம் இங்கே ஆழ்வார் பாசுரத்திலேயும் ஆலமா மரத்தின் மேலே ஞாலமேழும் உண்டான் என்று அங்கே சிசுத்துவம் சமவாப்தியா என்ற பதம் இங்கேயும் ஒரு பாலகனாய் என்று ஒரு பதம். அதால் இவ்வாறாக ஹரிவம்சத்திலே இருக்கிற ஸ்தோத்திரத்தில் இருக்கிற கருத்துகளையே ஆளிலையில் படுத்தவன் என்று ஒன்று, பாலகனானவன் என்று ஒன்று, உலகத்தை உண்டவன் என்று ஒன்று, இந்த மூன்றும் பக்கத்தில் பக்கத்தில் வரும்படியாக ஒரே ஸ்லோகத்தில் வரும்படியாக ஹரிவம்சம் எப்படி கற்பித்ததோ அதே மாதிரி திருப்பாணாழ்வாரும் அமலநாத பிரானில் பாடினார். இவ்வாறாக ஸ்தோத்திரத்தை பண்ணிவிட்டு கடைசியிலே தன்னுடைய பிரார்த்தனை என்ன என்பதையும் பெருமாளிடம் தெரிவித்தது அந்த கண்டாகர்ண பிசாசு. அது என்ன கேட்டது? மம பூயோ பவோ மா பூத் ஏஷமே பிரார்த்தனா விபோ. விபுவே, எனக்கு மறுபடியும் பிறவி
வராமல் இருக்கட்டும். மமா எனக்கு பூஜகா மறுபடியும் பவகா திரவியானது மா பூத் உண்டாக வேண்டாம் என்று வேண்டுகோளை வைத்தது. பிறகு அர்ச்சினாம் கல்பவிக்ஷோசி தாதா சர்வஸ்ய சர்வதா, நீ யாச்சகர்களுக்கெல்லாம் கற்பக மரமாக இருக்கிறாய், அதாவது வேண்டிய பலன்களை எல்லாம் தருகிறாய். கற்பக மரம் என்பது சொர்க்கலோகத்திலே இருக்கிற விருட்சமானது, நாம் எதை எதை விரும்புகிறோமோ அதையெல்லாம் தரும் என்று புராண பிரசித்தி இருக்கிறது. நீ ஆசிரிதர்களுக்கு யாச்சகர்களுக்கு கற்பக மரமாக இருக்கிறாய் என்றால் அவர்கள் கேட்டதையெல்லாம் அவர்கள் விரும்பியதையெல்லாம் நீ தருகிறாய் என்று தாத்பரியம். எப்பொழுதும் எல்லாருக்கும் தானம் பண்ணுகிறாய், சர்வசிய எல்லாருக்கும் சர்வதா எப்பொழுதும் தாதா தானம் பண்ணுகிறவனாக நீ இருக்கிறாய் என்று. இதில் ஒரு சின்ன வேடிக்கை, சர்வசிய தாதா என்பது சர்வ தா என்று ஆண்பாளில் வரும், சர்வதா என்றால் இது பெண்பால் ஆகிவிடும், எல்லாம் கொடுப்பவள் என்று அர்த்தம் கிடைத்துவிடும். இவர் எல்லாம் கொடுப்பவர் என்று ஆண்பாளில் இருக்க வேண்டும் என்று சின்ன மறுக்கையை ஏற்படுத்துகிறது. ஆனால் சர்வதா என்பதற்கு எல்லாம் கொடுப்பவள் என்று ஒரு அர்த்தம் இருந்தாலும் இங்கே சொல்ல வந்த அர்த்தம் அது கிடையாது. தா என்று முடிகிற அத்தியயங்கள் எத்தனையோ இருக்கின்றன, ஏகதா அந்யதா கதா என்றெல்லாம், அதெல்லாம் போலே சர்வதா என்கிற ஒரு அத்தியயம் அதற்கு எப்பொழுதும் என்று அர்த்தம். சரியான அர்த்தம் புரிந்த பிறகு இந்த ஆண்பால் பெண்பால் மறுச்சி எல்லாம் நீங்கி விடுகிறது. அது கிடைக்கட்டும், நமக்கு அது வேண்டியதில்லை. இப்பொழுது நமக்கு கண்டாகரண விருத்தாந்தம் என்கிற ஒரு கதையை ஹரிவம்சத்திலிருந்து இவ்வளவு நேரமாக கேட்டோமே, அதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், மகா சிவ பக்தர்கள் கூட கண்டாகரணன் முதலானவர்கள் கூட சிவனிடமிருந்து எத்தனையோ வரங்களை வேண்டி பெறலாமாயினும் மோட்சம் என்கிற பலனை விரும்பினார்களானால் நாராயணனிடம்தான் வந்தாக வேண்டும். இது இந்த கதையிலே தெரிகிறது. இந்த கதையிலே இன்னும் ஆணித்தரமாக தெரிகிறது. ஏனென்றால் இதை பரமசிவனே தன்னுடைய பக்தர்களுக்கு உபதேசித்து அனுப்புகிறார். பரமசிவனை யார் துதிக்கிறார்களோ, சிவபக்தர்களாக எவர்கள் இருக்கிறார்களோ அவர்களிடம் அன்பு கொண்ட பரமசிவனாகவர் மோட்சம் தேவையானால் அதற்கு என்ன பண்ண வேண்டும் என்று அவர்களிடம் வாத்சல்யத்தோடு உபதேசிக்கிறவர் பதிரிகாசிரமத்துக்கு போய் முக்தி தேசத்திலே ஸ்ரீமன் நாராயணனை கேள், போய் கேள் என்று அவர் உபதேசம் பண்ணி அனுப்புகிறார். இதிலிருந்து நமக்கு புரிகிறது, நாராயணன் ஒருவன் மட்டுமே இன்பம் மன்ன வைக்க முடியும். நாராயணனால் அன்றி எவருமே மன்னார் இன்பம். அதைத்தான் இந்த மும்மணி கோவை தெரிவிக்கிறது, மின்னாலன்றி மன்னஹார் இன்பம். என்ன தாத்பரியம், பகவான் ஒருவன் மட்டுமே மோட்சத்தை தரக்கூடியவன், தரவல்லவன், வேறு யாராலும் அது முடியாது என்று. இப்பொழுது நாம் எட்டு கிரந்தங்களில் இருந்து பகவான் ஒருவனே ஒருவன் மட்டுமே மோட்சப்பிரதன் என்பதை காட்டப்போவதாக சொல்லி ஹரிவம்சம் என்கிற கிரந்தத்திலிருந்து ஒரு கதையை சொல்லி முடித்தோம். இரண்டாவது கிரந்தமாக விஷ்ணு தர்மம் என்கிற நூலுக்கு போகிறோம். விஷ்ணு தர்மம் என்கிற நூலை பற்றி சொல்ல வேண்டுமானால் சௌனக முனிவராலே சதானீகருக்கு அருளி செய்த வார்த்தைகள் இந்த விஷ்ணு தர்மம் என்கிற புஸ்தகமாக ஆயிருக்கின்றன. சதானீகர் என்பவர் யார் என்றால் பரீட்சித்து மகாராஜாவினுடைய பேரன். ஆகையாலே மகாபாரதத்துக்கு நாலு தலைமுறைகள் பிற்பட்டது இந்த விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தம். ஒரு நூறு வருஷங்கள் பின்னால் இருக்கலாம். இந்த விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்திலே வரலாற்று கதைகள், சத்ரபந்து விருத்தாந்தம் முதலியவை, விரதங்கள், பூஜை முறைகள், நீதி உபதேசங்கள்
என்று எத்தனையோ அருமையான விஷயங்கள் இருக்கின்றன. இந்த கிரந்தத்தை மூன்று மதத்து ஆச்சாரியர்களும் விசேஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். என்று சொன்ன மூன்று மதம் என்றால், சங்கரருடைய அத்வைதம், ராமானுஜருடைய விசிஷ்டாத்வைதம், மத்வருடைய துவைதம். இந்த மூன்று மதத்திலேயும் நிறைய ஆச்சாரியர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சங்கர, ராமானுஜர் என்ற மூன்று பேரும் உள்பட அவர்கள் இந்த விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்தை விசேஷமான பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து நிறைய மேற்கோள்களை எல்லாம் தங்கள் கிரந்தங்களிலே காட்டுகிறார்கள். இதிலிருந்து விஷ்ணு தர்மம் என்கிற கிரந்தத்தினுடைய பெருமை நமக்கு புரிகிறது. அதிலிருந்து நிறைய மேற்கோள்களை ஸ்ரீபாஷ்யத்திலே, சுத பிரகாசிகையிலே, ரகசிய திரைசாரத்திலே, இன்னும் பல கிரந்தங்களிலே நாம் காண்கிறோம். சுவாமி தேசிகன் மட்டுமில்லாமல் பெரியவாச்சான் பிள்ளை, மணவாள மாமுனிகள் முதலிய தன்னாச்சாரியரே கூட இப்படி பல ஆச்சாரியர்கள் விஷ்ணு தர்மத்திலே சான்று காட்டுகிறார்கள். இப்பொழுது அந்த விஷ்ணு தர்மத்திலிருந்து ஒரு ஸ்லோகம், ரகசிய திரைசாலத்திலே மேற்கோளாக காட்டப்பட்ட ஒரு ஸ்லோகம், சம்சாரார்ணவமக்னானாம் விஷயாக்ராந்த தேதசஹாம் விஷ்ணுபோதம் வினானான்யதி கிஞ்சிதஸ்தி பராயணம் என்று. இதற்கு என்ன அர்த்தம் என்கிறால், சம்சார அர்ணவ மக்னானாம், சம்சாரம் என்கிற சமுத்திரத்திலே முழுகி தத்தளிக்கிறவர்களுக்கும், விஷய ஆக்ராந்த சேதசாம் புலநிந்தங்களாலே ஆக்கிரமிக்கப்பட்ட மனசை உடையவர்களுக்கும், அதாவது எவர்களுடைய மனசானது சப்தாதி விஷயங்களாலே ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கும் அந்த சமுத்திரத்திலிருந்து கரை ஏறி வருவதற்கு விஷ்ணு என்கிற ஒரே ஒரு படகு தவிர வேற எந்த மீட்பு சாதனமும் கிடையாது என்று இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். விஷ்ணு போதம் வினா கிஞ்சிதஸ்தி பராயணம், பராயணம் கரை சேர்க்கக்கூடிய சாதனம் ந அஸ்தி, இது ஒன்றுதான் இருக்கிறது. இது விஷ்ணு தர்மம் வெட்டொன்று துண்டிரண்டாக சொல்லுகிற கருத்து. அடுத்தது மூன்றாவது மகாபாரதம். நமக்கு ரெண்டு இத்திஹாசங்கள் இருக்கின்றன, ராமாயணம் மகாபாரதம் என்று. அதிலே மகாபாரதம் இரண்டாவது மிகவும் பெரியது, லட்சம் ஸ்லோகங்கள் இதிலே இருக்கிறதுனாலே உலகத்திலே இருக்கிற எல்லா இலக்கிய நூல்களிலே காட்டிலும் மிக பெரிய அளவு கொண்டது. அதிலே 18 பருவங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று சாந்தி பருவம் என்பது. அந்த சாந்தி பருவத்திலிருந்து இந்த ஸ்லோகம் இருக்கிறது. இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது, ஒருவனுக்கு மோட்சம் வேண்டும் என்கிற ஆசை வருவதற்கே கூட, ஒருவன் முமுக்ஷு ஆவதற்கே கூட விஷ்ணு பிரசாதம் தேவையாக இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது மதுசூதனனானவன் அந்த குழந்தையை பார்த்தாரானால், இதற்கு ஜாயமான கடாட்சம் என்று பெயர் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பெயர் கூட இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற பதங்களை வைத்து வந்த பதம் தான். ஜாயமான கடாட்சம் மதுசூதனனுடையது அந்த குழந்தைக்கு கிடைத்தால் அது சாத்விகமாக ஆகும். சில பேர் சாத்விகர்கள், சில பேர் ராஜசர்கள், சில பேர் தாமசர்கள். குழந்தையாக பிறக்கிற காலத்திலே பெருமாளுடைய கட்டாட்சம் எவனுக்கு வந்ததோ அவன் சாத்விகனாக போவான். அவன் பிற்காலத்திலே மோட்சம் என்கிற பரம புருஷார்த்தத்திலே நாட்டம் கொள்வான். ஜாயமானம் சி புருஷம் எம் பஷ்யேன் மதுசூதன சாத்விக ஸ்வது விஜ்ஞேய தவை மோக்ஷார் என்ற ஸ்லோகம் பிரசித்தமானது. முமுட்சுவாக, அதாவது மோட்சத்தில் நாட்டம் கொண்டவனாக ஆவதற்கே கூட பகவானுடைய கட்டாட்சம் தேவைப்படுகிறது ஆரம்பத்திலிருந்தே. அதனாலே
நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்பது இப்பொழுது சரியாகிறது. விஷ்ணுவாலே இல்லாமல் வேறு வழியிலே மோட்சம் என்பது கிடைக்காது. அடுத்தது பெரியாழ்வார் திருமொழி என்பது. நாலாயிர திவ்ய பிரபந்தத்திலே 24 பிரபந்தங்கள் இருக்கின்றன. அதிலே முதன் முதலாவது பெரியாழ்வார் திருமொழி என்பது. அதிலே அந்த ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார் என்றால், எழுத்து கொடி உடையகனும் பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் இப்பிறவி என்னும் நோய்க்கு மருந்தறிவாருமில்லை மருத்துவனாய் நின்ற மாமணி வண்ணா மறுபிறவி தகிர திருத்தி என்கிறார். எருத்துக்கொடி என்றால் எருதை கொடியாக கொண்டவன் விருஷபத்வஜன், எருத்துக்கொடி உடையான் பரமசிவன். பிரமனும் இந்திரனும் மற்றும் ஒருத்தரும் பிரம்மா சிவன் இந்திரன் இன்னும் எத்தனையோ பேர் தேவதைகள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் மூலமாக இன்பத்திலே வந்த முடியாதோ மோட்சத்தை பெற முடியாதோ என்று கேட்டால் அந்த சந்தேகத்தை தீர்க்கிறார் இந்த ஆழ்வார். அவர் என்ன சொல்கிறார், இன்பத்தில் எப்படி மன்ன முடியும், நோயோடு வாழ்பவர்கள் வியாதியோடு இருப்பவர்கள் எப்படி இன்பம் அடைய முடியும், பிறவி என்பதே ஒரு நோய் தானே, இதற்கு மருந்து எடுத்துக்கொண்ட பிறகு அந்த பிறவி நோய் தீர்ந்த பிறகல்லவா இன்பத்திலே மன்ன முடியும். ஆகவே நாம் எல்லாம் என்ன பண்ணுகிறோம், யாருக்கு இந்த பிறவி என்னும் நோய் தீர்க்கிற மருந்து தெரியும் என்று தேடிக்கொண்டே போகிறோம். ஆனால் அந்த மருந்தோ ஒரே ஒருவருக்குத்தான் தெரிந்திருக்கிறது. அவர் யார் என்றால் மருத்துவனாய் நின்ற மாமணிவண்ணான், அவர் ஒருவர் தான். ஒருத்தரும் மருந்தறிவாருமில்லை, மற்ற பிரம்மா சிவன் இந்திரன் முதலிய தேவதைகளுக்கெல்லாம் இந்த மருந்து தெரியாது. அவர்களிடம் வேறு பலன்களை நாடி பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் பிறவி தீர்ந்து மோட்ச ஆனந்தம் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு வழி ஒருவர் தான். நின்னால் அன்றி மன்னார் இன்பம், யாருமே வீடு பெற முடியாது. பகவான் அருளால் அன்றி இன்பம் அண்ண முடியாது என்பதற்கு இது இன்னொரு காரணம். என்ன எது இன்னொரு காரணம், வேறு யாருக்கும் அந்த வழி தெரியாது என்பது ஒரு காரணம். அடுத்த பிரமாண வசனம் உள்ள கிரந்தம் திருவாய் மொழி என்பது. அது திரமிடோபனிஷத் என்று போற்றுவார்கள். அதை 1000க்கு மேற்பட்ட பாசுரங்கள் இருக்கின்றன. பிரபன்னஜன சந்தான கூடஸ்தர் என்று பாராட்டப்படுகிற நம்மாழ்வாருடைய பக்தி பெருக்குதான் திருவாய் மொழியாக பொழிந்திருக்கிறது. அதிலே ஒரு வரி, கண்ணன் கண்ணல்லதில்லையோர் கண்ணே என்று பார்த்தால் நமக்கு உடனே அர்த்தம் புரியாது. கண்ணன் கண்ணு தவிர வேற கண்ணு கிடையாது என்று. இங்கே கண் என்பதற்கு அர்த்தம் வேறு. கண் என்றால் ரட்சகன் என்று அர்த்தம். ரட்சணத்திலே உயர்ந்தபடியான ரட்சணம் எது என்றால் மோட்சம் தருவதுதான். கண்ணன் தருகிற பாதுகாப்பு தவிர வேறொரு பாதுகாப்பு கிடையாது. ஏன், தாய் தந்தையர் தருகிற பாதுகாப்பு இல்லையா, காவலர்கள் தருகிற பாதுகாப்பு இல்லையா என்றெல்லாம் கேட்டால், இவையெல்லாம் இந்து சொன்ன பாதுகாப்பு கிடையாது, அதெல்லாம் ஆதாரண பாதுகாப்புகள். பிரகிருதியில் இருந்தே மீட்டெடுக்கிற பாதுகாப்பு இருக்கிறதே, உயர்ந்த பாதுகாப்பு, அதாவது மோட்ச பிரதானம் என்கிற பாதுகாப்பு, அதை வேறு யாரும் தர முடியாது, இதிலே சந்தேகமே இல்லை என்பதனாலே ஏ என்று முடிக்கிறார். கண்ணன் கண் அல்லதில்லையோர் கண்ணே என்று. இதே ஆழ்வார் ஆவிக்கோர் பற்று கொம்பு நின்னலால் அறிகின்றேன் யானம், நின்னலால் என்று இருக்கிறது, நின்னால் அன்றி என்ற அர்த்தம். நின்னால் அன்றி என்று மும்மணிக்கோவை நின்னலால் என்பது திருவாய்மொழி.
அதிகார சங்கிரகம் என்று சுவாமி தேசிகன் அருளிய தேசிக பிரபந்தத்திலே ஒரு பிரபந்தம். தேசிக பிரபந்தத்திலேயும் 4000 திவ்ய பிரபந்தத்தில் இருப்பது போலே 24 பிரபந்தங்கள் இருக்கின்றன, அதே எண்ணிக்கை. ஆனால் அதிலே 5 பிரபந்தங்கள் லுப்தமாகிவிட்டன, கிடைக்கவில்லை. இப்பொழுது 19 பிரபந்தங்கள் கிடைக்கின்றன. கிடைக்கிற 19 பிரபந்தங்களுக்குள்ளே, ஏன் மொத்தம் சேர்த்த 24 பிரபந்தங்களுக்குள்ளேயும் கூட எது மிகப்பெரிய அளவில் பெரியது என்று கேட்டால் அதிகார சங்கிரகம் என்பது. அந்த அதிகார சங்கிரகத்திலே 56 பாசுரங்கள் இருக்கின்றன. ஸ்ரீமத் ரகசியத்துறை சாரத்திலே இருக்கிற 32 அதிகாரங்களினுடைய முடிவு பாசுரங்களையும் குரு பரம்பராசார பாசுரங்கள் முதலியவற்றையும் சேர்த்து தொகுத்து ஆக்கிய பிரபந்தம் இந்த அதிகார சங்கிரகம் என்கிறார். அதிலே ஒரு பாசுரம் இப்பொழுது, மின்னாலன்றி மன்னார் இன்பம் இங்கு என்று இங்கு சொன்னது போலவே இருக்கிற ஒரு பாசுரம் அதிகார சங்கிரகத்திலே. இன்னமுதத்தமுதால் இறங்கும் திருநாரணனே மன்னியவன் சரண் மற்றோர் பற்றின்றி வரிப்பவர்க்கே. திருநாரணனே மன்னியவன் சரண், அவன் மட்டுமே மன்னிய நிலை பெற்றவன் சரண் உபாயமாகிறான். உபாயம் என்றனாலே திருத்தியா விபக்தி, அவனாலே மட்டும்தான் மன்னிய இன்பம் கிடைக்கும். நின்னாலன்றி மன்னார் இன்பம் என்பதற்கு திருநாரணனே மன்னியவன் சரண். நாரணரே நின்னாலன்றி மன்னார் என்று மும்மணி கோவை சொல்கிறது. அன்வய முகத்தால் சொன்னதையே வெதிரேக முகத்தால் சொன்னதாயிற்று. அதாவது நீயே மன்னிய சரண் என்றால் அன்வய முகத்தால் சொன்னது, நின்னாலன்றி மன்னார் என்று சொன்னால் வெதிரேக முகத்தால் சொன்னது. பகவானை விட்டால் வேறு வழி கிடையாது என்றால் வெற்றிரேகன், பகவான் மட்டுமே ஒரே வழி என்றால் அன்வயம். மோட்சம் பெறுவதற்கு ஒரே வழிதான். ஸ்வாம் வினாஸ்த கோடி சஹஸ்ரேணாபி சாதனம் நாஸ்தி என்றல்லவா சரணாகதி அனுஷ்டிக்கும் போது நாம் சொல்கிறோம். உன்னை விட்டால், ஸ்வாம் வினா இங்கே நின்னால் அன்றி என்பது போல, கல்பகோட்டி சஹஸ்ரேணாபி நீண்ட காலம் காத்திருந்தாலும் பல பல யுகங்கள் காத்திருந்தாலும் சாதனம் நாஸ்தி, வேறு வழி கிடைக்கப் போவதில்லை. ஆகையாலே ஒரே வழியாக இருக்கிற உன்னை சரண் புகுவதுதான் நல்லது. விஷ்ணு புராணம் என்று ஒரு புராணம், புராண ரத்னம் என்று அதற்கு பெயர், பராசர முனிவர் அருளி செய்தது. அதிலே ஒரு ஸ்லோகம், நஹி பாலன சஹமர்க்ஷம் ரிதே சர்வேஸ்வரம் ஹரிம் என்று. சர்வேஸ்வரனான ஹரிக்கு மட்டும்தான் பாலன சாமர்த்தியம், காப்பாற்றுகிற சாமர்த்தியம் இருக்கிறது. அவனை விட்டால் வேறு யாருக்கும் காப்பாற்றுவதனுடைய உயர்நிலை இருக்கிறதே, பிரியரக்ஷணம் அதாவது மோட்ச பிரதானம், அது வேறு யாராலும் பண்ண முடியாது. அந்த உயர்நிலைதான் இன்பம் மன்ன வைப்பது, அது ஹரி ஒருவனால் மட்டுமே முடியும். இது ஒருவனால் மட்டுமே என்பதை சொல்வதற்கு எத்தனையோ பிரமாண வசனங்களை நாம் பார்த்தோம், பல பதங்கள் அங்கே வந்திருக்கின்றன. ஒரு இடத்திலே வினா நாஸ்தி என்று இருக்கிறது, இன்னொரு இடத்திலே ரிதே நஹி என்று இருக்கிறது, இன்னொரு இடத்திலே நாரணனே சரண் என்று இருக்கிறது, இன்னொரு இடத்திலே அவன் கண் அல்லது கண்ணில்லை என்று இருக்கிறது, இன்னொரு இடத்திலே மற்றும் ஒருத்தரும் இல்லை என்று. இப்படியாக இந்த ஒரு தாத்பரியத்துக்கு, அதாவது பகவான் மகாவிஷ்ணு மட்டுமே தான் மோட்சம் தர வல்லவர் என்கிற ஒரு தாத்பரியத்துக்கு ஹரிவம்சம், மகாபாரதம், விஷ்ணு தர்மம், விஷ்ணு புராணம், அதிகார சங்கிரகம், திருவாய்மொழி, பெரியாழ்வார் திருமொழி முதலிய பல கிரந்தங்களிலிருந்து பிரமாணங்களை காட்டி மோக்ஷப்பிரதன் என்பவன் மகாவிஷ்ணு மட்டுமே என்பதை உறுதிப்படுத்தி கொண்டோம். அதையேதான் மும்மணிக்கோவை இதற்கு முன்னமே கூட ஒரு தடவை ஆறு என்கிற பதத்தை இட்டு ஆறும் நீயே ஆற்றுக்கருடலின் என்று உபாயமாக இருப்பவன் நீ ஒருவன் மட்டுமே என்று பேசியது. அதே கருத்தை
நின்னால் அன்றி மன்னார் இன்பம் உன்னாலே பொழிய வேறு விதமாக அந்த மோட்சத்தை ஸ்திரமான ஆனந்தத்தை அடைய முடியாது என்று இங்கே சொன்னார். இதே நின்னால் அன்றி மன்னார் இன்பம் என்கிற வரிக்கு வேறு சில தாத்பரியங்களும் இருக்கின்றன என்று வியாக்கியானங்கள் காண்பிக்கின்றன. அவற்றை அடுத்த தடவை பார்ப்போம். சீரார்த்தோ புல் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்